இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய கேரிக்கேச்சருடைய ஃபோட்டோ எடிட்டிங்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நிறைய பேர் எடிட் பண்ணிட்டு இருக்கனால எல்லாருமே அந்த ஒரே ஒரு போஸ்டர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறது, அந்த கேரிக்கேச்சரை நம்மளுடைய டோன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஃபோட்டோ வந்து டோன் பண்ணி ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவாக மாற்றி அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி வந்து பிக்சார்ட்டில் போட்டு எடிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கேரிக்கேச்சர் நிறைய ஏகப்பட்ட கேரிக்கேச்சர்ஸ்க்கான பாடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் ப்ளஸ் எல்லோ கலர் இந்த மாதிரி தான் வந்து எடிட் பண்ணிருக்காங்க. இன்னும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் கேரிக்கேச்சர்ஸில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறத வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவனோட இன்ஸ்டா ஐடியுமே அதில் வந்து இருக்குது. ஸோ அவனையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டோன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோன் ஆப் ஓன் பண்ணால் உங்களுடைய கேலரி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன், அது வந்து அனலைஸ் ஆகி அதுவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆகி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஸோ மேலே டிக்கை கண்டிருக்கும். ஸோ அதை கொடுக்கலாம் இல்லை கீழே ஓகே கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து லோடாகும் போது நமக்கான கார்ட்டூன் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ சீக்கிரமாக லோட் ஆகிடும். பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் தேவை, அது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோ ஐக்கான் மாதிரி இருக்கும், ஒரு ஆரோ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ராப் பண்ணி டிக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ். இப்போ நம்ம டோன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபோட்டோவோ ஒரு குவாட்டனாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்டோம். ஸோ இப்போ அது மாற்றினதை நம்ம பிக்சார்ட் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அது எல்லாத்தையும் அதில் வந்து சொல்லியிருக்கேன். பிக்சார்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணலான்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எடிட் ஃபோட்டோ வந்து கொடுப்போம். ஸோ கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான பேக்ரவுண்டு, ஸோ நிறைய நான் ஒரு சில கேரிக்கேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இந்த கேரிக்கேச்சர்ஸ்லாம் நான் அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அப்படியே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோங்கிறத கொடுத்து இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கேரிக்கேச்சர் வந்து உங்களுக்கு வந்து வேணும். ஸோ நான் ஒரு சில கேரிக்கேச்சர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு கேரிக்கேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேரிக்கேச்சர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுவோன்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைஸில் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை கொடுத்து இப்போ நீங்கள் டோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருப்பீங்க, அது க்ராப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து எரேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் பர்சன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பர்சன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே ஒரு சில டைமில் மேனுவலாக பார்த்து எடிட் பண்ணி வச்சிடும். இந்த சைடில் இருக்க அந்த வெள்ளை கலர்லாம் வந்து எடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய எரேஸ் ஐக்கானை கொடுத்து நம்ம இங்கே ஹார்ட்னஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு நமக்கு சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஜூம் பண்ணி நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிளியர் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியாது. இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து கிளியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம வேறு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடிட் பண்ணி நம்ம வந்து அது வந்து பிக்சார்ட்டில் வந்து போட்டுட்டோம். பட் அது நம்மளுடைய ஃபோட்டோவை நம்ம எப்படி வந்து பிஎன்ஜியாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வந்துருக்கும். அதை நம்மளால் பிக்சார்ட்லேயே நம்மளால் பண்ண முடியும். பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனாக வந்து வராது. பிக்சார்ட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு சில டைமில் தான் நமக்கு பர்ஃபெக்ஷனாக வருமே தவிர நிறைய டைம் நமக்கு வந்து வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் இரேசர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளுடைய இமேஜை பிஎன்ஜியாக மாற்ற போகிறோம். பிஎன்ஜியாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம அதில் போட்டு எடிட் பண்ணிடலாம். நீங்கள் பிக்சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி வந்து பண்ணலாம், பட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்ட் யூஸர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நம்மளால் ஒரு நிமிஷத்துக்குள்ளாலே நமக்கான பிஎன்ஜி இமேஜ் வந்து ரெடி பண்ணி அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்ட் இரேசர் ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு லோட் இமேஜில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ண அந்த இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே டன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இது
வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பிஎன்ஜி வந்து மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல வழி. நீங்கள் அதில் போயிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நாம் வந்து பண்ணி முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் ஆட்டோ உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஒயிட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஒயிட் எல்லாமே போயிடும். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நமக்கு வந்து ஒரு சில ஒயிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த மேஜிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் அது மேலே இப்படி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இது வந்து பண்ணலாம். ஒரு அக்யூரேட்டான நமக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இதுவே நீங்கள் அந்த பிக்சார்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கிடைக்காது. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முடிச்சுட்டு நம்மளுடைய ஃபேஸோட அந்த கழுத்து பகுதிகள் மட்டும்தான் வேணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்ம ஷோல்டர்லாம் வந்து தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இதிலே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் மேனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மேனுவலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி வச்சு அழைச்சிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரேஸ் ஆகிடும். இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே ஷேப்பாக வந்து அழைச்சிக்கோங்க. அழைச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த கழுத்து பகுதி மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம அங்கே எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து பகுதி மட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது ஒரு பிஎன்ஜி, பர்ஃபெக்டான பிஎன்ஜி. ஸோ இதுவே நீங்கள் பிக்சார்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரேஞ்ச் வந்து மாறும். அங்கே இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா காதில் கொஞ்சம் அப்படியே இந்த ஷேப்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறும். அப்படி மாறாமல் ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா 1, 2, 3 இருக்கும். இங்கே 2 வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறது மேலே இருக்கும். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் இரேசரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம அதை எப்படி பிக்சார்ட்டில் போட்டு மற்ற விஷயங்களை எப்போ அதை ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதோட ஃபேஸை நம்ம வந்து கட் பண்ணணும். இதோட ஃபேஸ் கட் பண்ணால் தான் நம்மளுடைய ஃபேஸை நம்மளால் வைக்க முடியும், ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட ஃபேஸ் வந்து கட் பண்ணுவோம். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே இரேசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இரேசர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இங்கே இரேஸ் அப்படின்னு இருக்கும். அதோடைய ஹார்ட்னஸ் அதிகப்படுத்திட்டு கொஞ்சம் சைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிட்டே வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை ஜூம் பண்ணி இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸை மட்டும் தான் நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய சைஸ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே டிக் ஐக்கான் இருக்கும், டிக் பண்ணிக்கோங்க. ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெருசு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இமேஜ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் இமேஜ் ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்துருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம பிஎன்ஜியாக மாற்றின அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து வந்துருச்சு. வந்தோடனே இப்போ நம்ம கரெக்டான ஷேப்பில் அங்கே வந்து வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆன் ஆகிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஒரு 70 கிட்ட வச்சுட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இரேஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த இரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இரேஸ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இதோடைய ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. இது ஒரு 50 வந்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 50 பண்ணிக்கோங்க. 50 பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே கூட இந்த பார்ட்ஸை, ஓகேங்களா. ஸோ கீழே கூட இந்த பார்ட்ஸை கரெக்டாக ஒப்பாசிட்டி கம்மியாகவே வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அப்படியே இப்படி வச்சுட்டு அது கொஞ்சம் பக்கத்தில் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹார்ட்னஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 40 இந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இதோட சைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த இதோட அது வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் சைடில் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே பாலிஷ் ஆட்டம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து மெர்ஜ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே டிக் ஐக்கான் மேலே கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ட்ரெஸ்க்கு இந்த கை கலருக்கும் நம்மளுடைய முகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே சேச்சுரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த இதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறும். இந்த கைக்கு கலர் தகுந்தாப்பில் உங்களோட தலை கலர் வந்து பார்த்திங்கன்னா மாறும். சரி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிக் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய எடிட்டிங். நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணணும், ஓகேங்களா. நிறைய பேர் டிக் பண்ணிவிட்டு
நிறைய பேர் டிக் பண்ணிட்டு இந்த ஆரோ ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. அப்படி சேவ் பண்ணாதீங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ராவை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா வந்து அழுத்துங்க. ட்ரா அழுத்தினா மேலே இன்னொரு ட்ரா வரும், அதையும் அழுத்துங்க. அழுத்திட்டு மேலே 3 dot ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் இமேஜ் அப்படிங்கிறது இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கணும், அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் நம்மளை பிக்சார்ட்லேயே நம்ம வந்து பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுறீங்களா, அப்போவே நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோலாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட ஃபேஸ் கலரும் சேர்ந்தது அதில் வந்து மாறும். அதனால் ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் போட்டுட்டு இதை வந்து பண்ணுங்கள். டூல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்துருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகேங்களா, இப்போ தெரியுதுங்களா நிறைய கலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் வந்துருக்கு, ரெட் கலர் வந்துருக்கு, ஸோ எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. ஸோ இதை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆட் இமேஜ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் எல்லாத்தையும் போட்டு எடிட் பண்ணலாம். நம்மளுடைய ஃபோட்டோவை இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கேரிக்கேச்சர் போஸ்டர்ஸ் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து எடிட் பண்ணோம். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறையவே கேரிக்கேச்சர்ஸ் வந்து இருக்குது. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் நமக்கு நிறைய கேரிக்கேச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் நம்மளுடைய கேரிக்கேச்சர்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா osoq.com அப்படிங்கிறதா இந்த வெப்சைட்டுக்கான இதாக 2 dot ஐக்கானமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிசைன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கப்புள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலில் கிளிக் பண்ணோம், இண்டிவிஜுவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெடிக்கல், ரிட்டையர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேர்வெல், பிஸ்னஸ்ஸு, மூவி கேரக்டரு, ஸோ பர்த்டே, ஸோ இந்த மாதிரியான நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷன், போலீஸ் அண்ட் மிலிட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், டீச்சர், இந்த மாதிரி நிறைய மூவி கேரக்டர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ மூவி கேரக்டர் கொடுப்போம். ஏன்னா டெம்ப்ளேட் வந்து இருக்குது, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மூவி கேரக்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மூவி கேரக்டர்ஸ்லாம் வச்சு தான் இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மூவி கேரக்டர் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எல்லாம் கொஞ்சம் காமெடியாக வந்துருக்கு. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படிங்கிறது இங்கே கீழே வரும். ஸோ அந்த டவுன்லோட் இமேஜுங்கிறத கொடுத்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் மாற்றிக்கோங்க. அவங்களோட லோகோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போலவே அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து நீங்கள் அதில் போய்ட்டு செட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பிஎன்ஜியாக மாற்றுறதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் யூஸரை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து பிஎன்ஜியாக மாற்றி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்னையே இன்ஸ்டாவில் டேக் பண்ணி நீங்கள் வந்து போகலாம். நானும் அந்த உங்களுடைய ஃபோட்டோஸை நான் வந்து பார்ப்பேன். இன்னொரு இன்ஸ்டா ஐடி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி டேக் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன். வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் நன்றி. இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிந்தால் இந்த வீடியோ குறைவாக லைக் கொடுத்துக்கோங்க. பை கைஸ், பீஸ்.